சித்த தந்தையான குரு மகரிஷி முதலான பதினெண் சித்தர்களை வணங்கி பஞ்சபூதங்களை போற்றி இனியவை இன்று நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை எல்லா பெண்களுக்குமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போகிற காலகட்டத்தில் துரித உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்கிறதும் உடற்பயிற்சி இல்லாததும் தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு குறிப்பாக இளம் தலைமுறையினர் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம் அல்லது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தாய்மார்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டுருக்கோன்னா இது வந்து கர்ப்பப்பை சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது கர்ப்பப்பை சார்ந்த ஒரு பிரச்சனையை நம்ம கண்ணுக்கு காட்டுதே ஒழிய உடலில் பல மாற்றங்களை இந்த நோய் ஏற்படுத்துது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய தலை முடி உதிர்தல் முகத்தில் அதிகமான முடி வளர்ச்சி ஃபேஸில் நிறைய பெயின்ஃபுல் பிம்பிள்ஸ் அதே மாதிரி கழுத்து கை மடிப்பு காலுடைய பகுதிகள்லையும் அதிகமான கருந்தெட்டுகள் நம்மளால் இந்த நோயில் பார்க்க முடியுது வயிறு இடுப்பு பகுதிகளில் தசைப்பெருக்கமும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெண்களுக்கு தன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது அதிகமாக கோவப்படுறது எரிச்சல் படுறது நிறைய தனிமையாக உணர்றது ஒரு விஷயத்துல நாட்டை செலுத்த முடியாம போறது கவனச்சிதறல்கள் அதிகமா ஏற்படுறது இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் பெண்கள் சந்திக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரத்தத்துல சுரக்கக்கூடிய ஒரு இயற்கையான ரசாயன பொருள் இது எங்கிருந்து எல்லாம் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல பல பகுதிகளில் இந்த இயற்கை ரசாயன சுரபி உருவாகுது குறிப்பாக மூளையில இருந்து தைராய்டு வழியாக கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய பல நூற்றுக்கணக்கான சிக்னல்கள் வந்து இந்த ஹார்மோன் மூலியமாக இயக்கப்படுது ஸோ ஒருத்தருக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக வரலை சினைப்பை நீர் கட்டி அப்படின்னு சொன்னால் இந்த நூற்று கணக்கான சில்கள் சிக்னல்கள் மூளையில் இருந்து கர்ப்பப்பையை அடையக்கூடிய பாதையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது இதுக்கு பேர் ஹைப்போதெலமோ pituitary தைரோ ஒவீரியன் ஆக்சிஸ் அப்படின் சொல்கிறோம் இந்த அச்சு கர்ப்பப்பையில் இருந்து மூளைக்கும் இருந்து கர்ப்பப்பைக்கும் சரியான முறையில் இயங்கணும் இது இயங்குறதுக்கு பெண்கள் சம்மந்தமான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனோ ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் இந்த மாதிரி பல ஹார்மோன்கள் பங்கு வகிக்குது இதில் நம்ம ரத்தத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் அதனால் ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்களும் தான் இந்த சினைப்பை நீர் காரணமாக அமையுது அப்போது சாப்பாட்டில் அதிகமான இனிப்புகள் சேர்த்திக்கிறது பொருள் அதிகமாக சாப்பிட்றது எண்ணெயில் பொரிச்சது வரித்தது அதிகமாக எடுத்துக்கிறது அசைவ பொருளில் பிராய்லர் கோழிகள் அதிகமாக எடுத்துக்கிறது பாக்கெட் பால் அதிகமாக குடிக்கிறது இந்த மாதிரியான காரணங்கள் தான் இந்த சினைப்பை நீர்க்கட்டிக்கு உருவாகிறதுக்கு அடிப்படையான காரணம் இன்னொன்று இன்னைக்கு இளம் தலைமுறையினர் பெண்களுக்கு வந்து மன உளைச்சல் படிப்புனாலேயோ இல்லை வேலைக்கு போகிறதுனாலேயோ அதிகமான மன உளைச்சலையும் சந்திக்கிறாங்க இதுவும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இது தள்ளி கர்ப்ப என்னென்ன பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட்ஸ் வந்து கரெக்டாக இருபத்தெட்டு நாள்ல இருந்து முப்பத்தி ரெண்டு பெண்களுக்கு வெளிப்படணும் அந்த மாதிரி மாதாந்திர ருது கரெக்டான நேரத்தில் வெளிப்படாமல் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது இருபது நாட்களுக்குள்ளேயோ வெளிப்படும் பொழுது அது சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை காரணமாக இருக்கலாம் குறிப்பாக அந்த பீரியட்ஸ் டைம்ல ஓவரா பெயின்ஃபுல்லாக இருக்கிறது ஓவர் ப்ளீடிங் இருக்கிறது இல்லை ப்ளீடிங் சரியாக வெளிப்படாமல் ஸ்பாட்டிங் மாதிரி சொட்டு சொட்டா ரத்தம் வெளிப்படுறது இந்த அது கூட வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளும் இந்த சினைப்பை நீர் கட்டியை உருவாக்கி கொடுக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங் இந்த சினைப்பை நீர் கட்டியை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா பீரியட்ஸ் வரத்துக்கான மாத்திரைகள் சாப்பிட்றது இல்லை பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அதை நிறுத்துறதுக்கு மாத்திரைகள் சாப்பிட்றது அப்படின்னு இல்லாமல் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இந்த ஹைப்போதைலமோ பிட்யூட்டரி தைரோ ஒவேரியன் ஆக்சிஸை சரி பண்ணக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கணும் இதற்கு சித்த மருத்துவத்தின் மூலமாக நிச்சயமாக நம்மளால சாத்தியப்படுத்த முடியும் இந்த ஆக்சிஸை நல்ல முறையில் இயங்க வைக்கவும் முடியும் ஸோ பச்சை காய்கறிகள் நிறைய சிறுதானியங்கள் குறிப்பா தினை வரகு சாமை குதிரவாளி போன்ற சிறுதானியங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம்னாலே நிச்சயமாக நம்மளுடைய உடலில் நார்ச்சத்து அதிகமாயிட்டு கொழுப்பு பொருள் நிச்சயமாக குறைஞ்சிரும் கொழுப்புனுடைய அளவு கண்ட்ரோலில் வரும் பொழுது கண்டிப்பாக ஹார்மோன்ஸோடைய லெவலும் கண்ட்ரோலாக இருக்கும் அதுவும் நிச்சயமாக நல்ல உதவி புரியக்கூடிய விஷயமா இருக்கும் அடுத்து உடவில் இனிப்பு வகைகள் சேர்த்திக்காமல் இயற்கை இனிப்புகள் வெள்ளை சர்க்கரை சேர்த்திக்காமல் பணங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் நிச்சயமாக நம்ம இந்த சினைப்பை நீர்க்கட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் அதே மாதிரி பெண்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு அப்புறம் தூங்குறத குறைச்சிக்கிட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அதிகமாக விழிச்சிருக்கிறத கம்மி பண்ணணும் அந்த மாதிரி நம்ம இருந்தோனாலும் நிச்சயமாக நம்மளுடைய உடல் எடையை கட்டுப்படுத்தி இந்த நீர்க்கட்டி பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும் ஸோ அந்த சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனைனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சினைப்பை நீர்க்கட்டியும் கட்டியும் ஒல்லியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான சினைப்பை நீர் கட்டியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்து நான்கு விதத்தில் இந்த சிறைப்பை நீர் கட்டியை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ என்னென்ன விதத்தில் இருக்கோன்னா ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோன் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோனும் பெண்கள் சம்மந்தமான ஹார்மோனும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோன் நார்மலாகவும் பெண்கள் சம்பந்தமான ஹார்மோன் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பால் சுரப்பு சம்மந்தமான ஹார்மோன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு பிசிஓஎஸ்க்கும் ஒவ்வொரு குறிகுணங்கள் இருக்கு ஸோ நம்ம சித்த மருத்துவத்தில் பார்க்கும் பொழுது எந்த விதமான நீர் கட்டி அப்படிங்கிறத நல்ல முறையில் பரிசோதனை பண்ணி அந்த விதமான நீர்க்கட்டிக்கு என்ன மருந்துகள் மூழ்கைகள் பிரயோகிக்கும் பொழுது இந்த நீர்க்கட்டியை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பெண்கள் எல்லாருமே தாய்மார்கள் எல்லாருமே நம்ம டிவியில் பார்த்துட்டு கலர்ச்சிக்காய் மருத்துவங்கிறத வந்து இந்த சினைப்பை நீர்க்கட்டிக்கு பிரயோகப்படுத்திக்கிட்டு வராங்க இது சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தவறு ஏன்னா இந்த சினைப்பை நீர்க்கட்டி இளம் தலைமுறையினர் பெண்களுக்கு தான் வருது இது கர்ப்பப்பைய பாதிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால ஏன்னா இந்த கலர்ச்சிக்காயில் சல்ஃபர் சம்பந்தமான சத்து அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பப்பை புண்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கலர்ச்சிக்காய்ங்கிறது நாற்பது நாற்பத்தைந்து வயது கடந்த பெண்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இளம் தலைமுறையினர் பெண்கள் மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் பிரயோகிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம சொன்ன மாதிரி உணவு மாற்றங்கள் உடற்பயிற்சிகள் சிறுதானியங்கள் பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றினோன்னா நிச்சயமா பெண்கள் சினைப்பை நீர்க்கட்டி இல்லாத ஒரு உடல் நிலையை உருவாக்கி ஆரோக்கியமாக வாழ முடியும் நன்றி வணக்கம்